முன்னாடி திட்டம் போட்டு சதி செய்த காவி கூட்டம் இன்னைக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சட்டம் போட்டு சதி செய்து இன்னைக்கு இந்த 3 வருஷத்துல இந்த பிஜேபி ஆட்சி என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எல்லாத்திலயும் ஃபெயிலியர். எல்லாத்திலயும் அரசியல், பொருளாதாரம், நிர்வாகம், பாதுகாப்பு, சமூகம், இப்படி எல்லாத்திலயும் வந்து ஃபெயிலியர். எதுலயுமே வந்து இந்தியாவை வந்து எல்லாத்திலயும் வந்து அதுல பாதகத்துல வந்து கொண்டு போயிட்டாங்க பிஜேபி அரசாங்கம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகி அம்மனமா நிக்கிறாரு மோடி. அவருக்கு அம்மனமா நிக்கிறத மறைக்கிறதுக்கு, மக்களை ஏமாத்துறதா கோவணமா வந்து இந்த மதவாத அரசியலை பயன்படுத்துறாங்க. இந்த மோடி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வளர்ச்சி நாயகன், ஒரு பெரிய பிம்பம். இவர்தான் ஒரு வளர்ச்சி நாயகன், இந்தியாவை வந்து அப்படியே மிகப்பெரிய வல்லரசு ஆகிட போறாருன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தார் மோடி. அதை எப்படி மோடியை வந்து பண்ணா பெரிய ஹீரோ மாதிரி டெவலப் பண்ணாங்க எல்லா பத்திரிகையும். எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ பழைய தமிழ் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் இருக்கும், இந்த மார்க்கெட்ல ரவுடிங்க வந்து போவாங்க. ரவுடிங்க போயிட்டு வந்து மாமூல் கேட்பாங்க, அங்க இருக்க பெரியவரு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குன்னு வாரு, உனக்கு கொடுக்குது பணம் இல்ல, இருக்கு வியாபாரம் ஆகல, பணம் இல்லைன்னு வாரு. உடனே அந்த ரவுடி என்ன பண்ணுவான், அவனை ஒரே அடி அடிச்சிருவாரு. அடிச்ச உடனே அந்த பெரியவர் பேர் விழுவாரு. உடனே அந்த பெரியவர் சொல்லுவாரு, இதெல்லாம் தட்டி கேட்க ஒரு யாருமே இல்லையா அப்படின்னு கத்துவாரு. உடனே அப்ப வந்து ஒரு குழந்தை பிறக்கும், அதான் நம்ம தமிழ் சினிமா ஹீரோ ரஜினிகாந்த், விஜயகாந்த் பிறப்பாங்க. பிறந்து அவர் வந்து வளர்ந்து அவர் வந்து காப்பாத்துவாரு. அப்படி ஒரு பில்டப் மோடி கொடுத்தாங்க எல்லாரும் சேர்ந்து. பயங்கர இவர் வந்தா வந்து எல்லாத்தையும் கிழிச்சிருவாரு, எல்லாத்தையும் மாத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா வந்தா என்ன சொல்றாருன்னா, என்ன பண்றாருன்னா, உலகம் சுற்று கிழவனா சுத்தி நிக்கிறாரு. அதாவது நம்ம ஊர்ல உலகம் சுற்று வாலிபன் எல்லாருக்கும் தெரியும், எம்ஜிஆர் நடிச்ச படம் உலகம் முழுக்க சுத்தி வருவாரு. அந்த படத்துல சின்ன வயசுல பாத்து என்னன்னு தெரியல, அதே மாதிரி உலகம் முழுக்க சுத்துறாரு. சுத்தி என்னடா நாட்டு பிரயோஜனம்னா, ஜீரோ, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் வந்து தேர்தல் அறிக்கையில சொன்ன, தோழர் ரியாஸ் தோழர் முன்னாடி சொன்னாங்க, 6 கோடி வேலை வாய்ப்பு சொன்னாரு. அதாவது ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்குறேன், 3 வருஷத்துக்கு 6 கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கிருக்கணும். ஆனா கிட்டத்தட்ட 2 லட்சம் வேலை வாய்ப்புக்குள்ள இது வரைக்கும் உருவாகல. இன்னைக்கு விவசாயம் படுகொழியில போயாச்சு எல்லாமே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பணமளிப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டு நம்மள எல்லாம் கரெக்டா ஒரு 7:30 மணிக்கு ஒரு 7:30 மாதிரி வந்து 7:30 எழுதி விட்டாரு மோடி. இன்னைக்கு அதால படுற கஷ்டம் இருக்குல்ல, அவ்வளவு பெரிய கஷ்டம். போபர்ஸ் ஒரு பத்திரிகை, அதோட தலைவர் ஸ்டீவ் போபர்ஸ் சொல்றாரு, இந்திய அரசாங்கம் இந்திய மக்களிடம் கொள்ளையடிக்கின்றது, அவர்கள் திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உண்மை 500,000 செல்லாதுன்னு அறிவிச்சு நம்ம கையில பணத்தை எல்லாம் வங்கியில செலுத்தி அந்த பணத்தை பெருமுதலாளிகளிடம் வாங்கி கொள்ளையடித்து கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கம். இப்படிப்பட்ட ஆட்சி தான் வந்து இங்க நடக்குது. ஆனா இதெல்லாம் வந்து மூடி மறைக்கிறதுக்கு இப்போ ஜிஎஸ்டி புதுசா வந்திருக்கு. ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு வரி செலுத்தி ஒண்ணுமே ஆகாது, ஜிஎஸ்டினா ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா வேலையும், டீ கடையில இருந்து சாப்பாடு வேலையில இருந்து எல்லா வேலையும் ஏறி போச்சு. ஜிஎஸ்டி எல்லாரும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்றாங்க, என்ன ஒண்ணும் தெரியல. ஆனா கேட்டா நல்லது நல்லது டிவி ஃபுல்லா பத்திரிகையில ஜிஎஸ்டி பத்தி பெருமையா பேசுறாங்க. ஜிஎஸ்டினா என்ன, அவரோட கொள்கையில ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோட ஒரு முதல் படி ஜிஎஸ்டி. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே தேசம் அப்படின்ற மாதிரி ஒரே வரி, மாநிலத்தோட சுயாட்சியை பறிக்கிற விஷயம் தான் ஜிஎஸ்டி. இப்படி வந்து மத ரீதியான, அதாவது 1008 பிரச்சனை நாட்டில், இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது. இவங்களும் மத ரீதியான பிரச்சனைகளை தூண்டணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி இந்த மாட்டெரிச்சு தடை, இப்படி மத ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ச்சியா இந்த அரசு ஈடுபட்டிருக்கு. இவங்க எப்படி எந்த அளவுக்கு இவங்க வந்து மத ரீதியான நடவடிக்கைகளை ஈடுபடுறாங்கன்னா, இப்போ கல்வியில நம்ம வந்து அடுத்தது படிக்க போற பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டிய குழு ஒண்ணு இருக்கு, அந்த குழுவோட தலைவரா ஆர்எஸ்எஸ் உடைய நபரை போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா துறையிலும், பாதுகாப்பு துறையில ஆர்எஸ்எஸ் காரன் நுழைஞ்சிட்டான். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனர் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் கார் மாதிரி தான். இப்ப புதுசா ஒருத்தர் போட்டிருக்காங்க, இப்போ ஒரு ஆறு நாள் ஆச்சு, ஏதோ இந்த அக்கல் ஜோதியோ அவர் பேர், என்னவோ அக்கல் சரண் ஜோதி, 6 நாள் தான் ஆச்சு. அவர் யாருன்னா, பிஜேபி பீரியட்ல குஜராத்ல மோடி பண்ண எல்லா அடியுத்துக்கும் அநியாயத்துக்கும் துணை நின்றவர். அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனரா மாறியிருக்காரு. ஏற்கனவே வந்து அந்த எலெக்ஷனோட பாக்ஸ் தெரியும், ஓட்டிங் மிஷின்ல சில சேஞ்சஸ் பண்ணி ஜெயிக்கிறதா வந்து அவங்ககிட்ட அவங்க மேல இது இருக்கு. அதை இன்னும் உறுதிப்படுத்த முடியல, ஆனா அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவரோட ஆளை வந்து எலெக்ஷன் கமிஷனா போட்டிருக்காரு. இத்தனைக்கும் அவரோட பதவி காலம் 6 மாசத்துல முடியுதான். எலெக்ஷன் கமிஷனோட பதவி காலம் 6 வருஷம், 6 மாசத்துக்குள்ள முடியக்கூடிய ஒருத்தரை அவர் எடுத்து போட்டிருக்காங்க, ஒன்னும் புரியல. 6 மாசத்துல அப்படி என்னதான் பண்ண போறான்னு ஒன்னும் புரியல.
அப்போ இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையோட தொடர்ச்சி இருக்கு. இதே எலெக்ஷன் கமிஷனே ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. என்ன ஆலோசனை நடத்துறாங்கன்னா, வரக்கூடிய 2024 ஒட்டுமொத்தமாக எல்லா சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நாள்ல எலெக்ஷன் நடத்தணும் முடிவு பண்றாங்க. எல்லா சட்டமன்றத்தையும் கலைச்சிட்டு ஒரே நாள்ல கொண்டு வர போறான் அப்படின்னு ஒன்னு முடிவு பண்றான். ஒரு சைடு 2024 இந்த RSS எல்லாம் சேர்ந்து இந்து ராஜ்யத்தை உருவாக்க போறேன்னு சொல்றான். அப்ப என்ன நோக்கம் இவங்களுக்கு? நோக்கம் இந்த ஆட்சியை சர்வதிகார ஆட்சியா மாத்தி இந்துத்துவாவை உள்ள புகுத்துறதுக்கான வேலைகளை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம். இதுல மட்டும் இல்ல, எல்லாத்திலயும் நீங்க சின்ன பசங்க பாக்குற மோட்டு பட்டிலும் ஒரு சீரியல் இருக்கு. நீங்க எல்லாரும் நம்ம எல்லாருமே பாக்குறோம் இந்த மோட்டு பட்டிலும் ஒரு சீரியல். அந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா அந்த மோட்டு பட்டில் ரெண்டு பேரும் யாருன்னா ஐயருங்க. எப்படி திணிக்கிறாங்க பாருங்க. அவங்க அவனுங்க பாத்தீங்கன்னா இந்த ஐயருங்க தான் இந்த அவங்க நாட்டுல இருக்கிற அவங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் தட்டி கேட்பான். அவங்க வந்து வெறும் சமோசா சாப்பிடுவான், நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிடுறவன். அவன் வந்து வில்லன் பாத்தீங்கன்னா மாமிசம் சாப்பிடுறவன். எப்படி திணிக்கிறாங்க பாருங்க. கறி சாப்பிடுறவன், நான்வெஜ் சாப்பிடுறவன், கெட்டவன். சின்ன சின்ன குழந்தை மனசுல திரிக்கிற வேறுபாடு சின்ன ஒரு ஒரு கார்ட்டூன்ல இருந்து தொடங்குறான். அதே மாதிரி அனுமான ஒரு சீரியல் போடுறான், அதுல பார்த்தா அரக்கனை காட்டுறான். அந்த அரக்கன் மாமிசம் சாப்பிடுறான். அரக்கன் வந்து ஃபுல்லா இல்ல காட்டுற அரக்கன்லாம் மாமிசம் சாப்பிடுறான். அது எதிர்த்து அநியாயத்தை எடுத்து தட்டி கேக்குறாங்க ஐயரு. இப்படியே இந்த பார்ப்பானிய கலாச்சாரத்தை இந்த RSS வந்து ஊடுருவ வைக்கிறான். ஃபுல்லா எல்லார் மனசுலயும் வந்து விதைக்கிறான். இதுக்கு எதிராக தான் வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் போராடுது. இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க வந்து பசுவின் பேரா பல கொலைகள் நடக்குது. இன்னைக்கு இந்தியா முழுக்க நடக்குது. தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில ஆரம்பிச்சுட்டான். தமிழ்நாட்டில இன்னைக்கு பழனியில பசுவை கொண்டு போகும்போது மாடை கொண்டு போகும்போது தடுக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடத்துல குண்டு வெடிப்பு. இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா இடதுசாரியோட அலுவலகத்தில் CPM அலுவலகத்துல வந்து குண்டு வீசுறான். டைஃபியோட கொடிக்கம்பத்தை உடைக்கிறான் கோயம்புத்தூர்ல. இப்படி பல இடத்துல குண்டு கலாச்சாரத்தை RSS வந்து இங்க நுழைக்கிறான். ஆனா இப்ப இந்த பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு MP, அவர் வந்து மத்திய மந்திரி, அவர் வந்து சொல்றாரு கலவரம் வெடிக்குமா. கலவரத்தை என்ன அவங்களோட நோக்கம், குஜராத்ல, மகாராஷ்டிரால, உத்தரப்பிரதேசத்துல எப்படி கலவரம் நடத்தி ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே போல தமிழ்நாட்டிலும் கலவரத்தை நடத்தி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த கலவரத்தை நாங்க ஒடுக்குவோம். இந்த BJP நீங்க குண்டு வீசுறீங்களே, BJP சதுரடிக்கும், சதுரடிப்போம் கண்டிப்பா இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம். அந்த வல்லமை இந்தியாவில இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பல சம்பவங்களை வந்து அவங்க வந்து நேரடியா வந்து வராங்க. இன்னைக்கு அதிமுக, நீங்க அதிமுக சொல்றதோட வந்து அது BJP பி டீம் சொல்லலாம். BJP பி டீமா எதுவுமே அவங்க என்ன என்ன சொன்னாங்களோ, இன்னைக்கு குண்டு போடுறான் எல்லாம் போடுறான், ஆனா எதை பத்தியும் அவங்க கவலைப்படல. கவலைப்படாம இந்த ஆட்சி நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெரினா போராட்டம் உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சி தான் நடக்குது. மெரினா போராட்டம் இப்ப வந்து யுவராஜ் அடிச்சார், இவர் வந்து மெரினா புகழ் மெரினாலதான் வந்து சார் நம்மளாம் போராட்டம் நடத்தும்போது. அந்த மெரினா போராட்டம் உள்ள DYF போது லட்சக்கணக்கான இளைஞர்களும் திரண்டு நிற்கிறான். ஜல்லிக்கட்டு வந்து அது வேணாம் வேணாம்னு சொல்றான். ஜல்லிக்கட்டு வேணாம், ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்றான். பீட்டாவை தடை செய்ய சொல்றான். இதே கோஷம் தான் ஒரு நாள் முழுக்க அவங்க வந்து கொடுத்துனே இருக்கிறாங்க. நாங்க போறோம் என்னையா, நீங்க ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்ற, பீட்டா வேணாம்னு சொல்ற, இது காரணம் யாரு? ஜல்லிக்கட்டு தடைப்பட்டது காரணம் யாரு? இந்த அரசு. இந்த அரசை பத்தி யாரும் பேச மாட்டீங்களே. இல்ல இல்ல வேணாம் வேணாம் வேணாம், அரசியல் பேசாதீங்க. இது வந்து அரசியல் பேச, நாங்க வந்து இளைஞர்கள், இந்த கலாச்சாரத்துக்காக போராடுற அரசியலே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னான். நான் கேட்டேன், என்ன அரசியல் பேச, எப்படியா அரசியல் தான் அது அப்படின்னு சொன்னா, இல்ல 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 அரசியல் பேச வேணாம். அது யார் சொல்றேன், உள்ள எவமா இருக்கான் தெரியுமா, அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள DM காரா இருக்கான், BJP காரா இருக்கான், காங்கிரஸ் காரா இருக்கான், அதிமுக இருக்கான், எல்லா முள்ள முறையும் உள்ளதாங்கிறான். இந்த தனி தமிழ்நாடு, தனி எக்மூர், தனி பெரியமேடு கேக்குற நான் எல்லாரும் எல்லா முள்ள முறை உள்ள உட்காந்துட்டு இளைஞர்கள் எல்லாம் கூட இருந்துட்டு ஜல்லிக்கட்டை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறான். அப்பதான் DYF உள்ள போகுது. இந்த DYF போராட்டம் தான் அந்த மெரினா போராட்டத்தையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. எப்படின்னா, DYF போராட்டம் தான் முதல் அரசாங்கத்தை எதிராக நாங்கள் போராடினோம்.
நாங்கதான் முதல் முதலாக அங்க மோடிக்கு எதிராக கோஷம் கொடுத்தோம். அந்த போராட்டம் தான் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டமா இந்த பிஜேபிக்கு எதிராக மாறிச்சு. அதுக்குதான் போலீஸ் வந்து கடைசியா தடியடி நடத்தி தேச துரோகினா. யார தேச துரோகி சொன்ன தெரியுமா? தேச துரோகிகள் ஊடுருவி விட்டாங்க. யார? இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சொன்னா. அதான் சொல்றோம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை தேச துரோகி சொல்லிட்டு சொல்லிட்டு போங்க. யார் சொன்னா? கோயம்புத்தூரோட கமிஷனர் அமுல் ராஜ் சொன்னாரு. சென்னையோட அப்போத்திய கமிஷனர் ஜார்ஜ் என்ன சொன்னாருன்னா, டைஃபின்னு சொல்லல, ஆனா தேச துரோகிகள் உள்ள ஊறிட்டாங்க. சரி, நாங்க தேச துரோகிகளா இருக்கோம், அதிகாரிகள் வாயிலிருந்து அப்படித்தான் வரும். ஏன்னா ஆட்சியாளர்கள் அவங்களை எதிர்த்து போறான்னா தேச துரோகி சொல்றான். சொல்லிட்டு போ, நீ வந்து மக்களுக்காக இந்திய நாட்டு விடுதலைக்காக 21 வயசுல தூக்கு தண்டனை எழுதின பகத்சிங்க தீவிரவாதி சொன்னவங்க தான் நீங்க. அப்போ நீங்க எங்களை எப்படி சொல்லுவீங்க? சொல்லிட்டு போங்க. மக்களுக்காக போராடக்கூடிய, மக்கள் ஒற்றுமைக்காக போராடக்கூடிய தீவிரவாத அமைப்பு சொன்னா தீவிரவாத அமைப்பு நான் ஏத்துறோம். நீ யாரு? நீ தேச தியாகியா? நீ யாரு? இந்தியா இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் முதல் தீவிரவாதி யாருன்னா கோட்ஸே. அந்த கோட்ஸேன் வாரிசுகள் தீவிரவாதி கூட்டத்தை சேர்ந்தவனுங்க நம்மளை வந்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை தேச துரோகின்றான். சொல்லிட்டு போ. நீங்க தேச துரோகி சொல்லி நாங்க பெருமையுடன் ஏத்துக்கிறோம். இந்த நாட்டு மக்களுக்காக என்னைக்குமே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த மக்களுக்காக ரோட்ல இறங்கி தினசரி போராடன்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு என் தோக்க உரையை முடிச்சிருக்கிறேன். அடுத்ததாக